வெல்கம் டு மிஸ்டர் ஜிகே. சமீபத்தில் மும்பையை சேர்ந்த பங்கஜ் அப்படிங்கிற ஆராய்ச்சியாளர் உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்திருக்கார். அதில் என்ன சொல்கிறாருன்னா, காந்தியை சுட்ட கோட்சேவிடம் கைப்பற்றப்பட்ட துப்பாக்கி 7 புல்லட் கெப்பாசிட்டி உள்ளது. அதில் 3 புல்லட் அவர் சுட்டிருக்கார், மீதி 4 புல்லட்டை போலீஸார் கைப்பற்றியிருக்காங்க. அப்போ 4வதா சுட்ட புல்லட் யாரோடையது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். காந்தியோட கொலை வழக்கு சரியாக விசாரிக்கப்படலை, எனவே அந்த வழக்கை திரும்பி எடுத்து நடத்தணும் அப்படின்னு கேட்டிருக்கார். இதை கேட்ட உச்சநீதிமன்றம் மூத்த வழக்கறிஞர் ஒருத்தவர்கிட்ட இந்த வழக்கை ஒப்படைச்சு மனுதாரர் தரப்பில் ஏதாவது நியாயம் இருக்கா, இந்த வழக்கை எடுக்கலாமா அப்படின்னு அறிவுரை கேட்டிருக்காங்க. நாதரம் கோட்சே மகாராஷ்டிராவை சேர்ந்த ஒரு சாதாரண தையல் கடைக்காரர். அவர் டெல்லியில் இருக்க மகாத்மா காந்தியை சுட்டுறார். மகாராஷ்டிராவிலேருந்து டெல்லிக்கு அவர் விமான பயணம் செய்கிறார். அதுவும் 1948. அவர் பயன்படுத்தியது 9mm பெர்ரோட்டோ ஆட்டோமேட்டிக் கன். இதெல்லாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, சாதாரண ஒரு தையல் கடைக்காரர் எப்படி இவ்வளோ பெரிய விஷயத்தை செஞ்சுருக்க முடியும்? இதுக்கெல்லாம் ஒரு பெரிய நிதி ஆதாரம் தேவை. இவருக்கு பின்னாடி இருந்த ஒரு பெரிய மனிதர் யார் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. காந்தி கொலை வழக்கில் முதன்மை குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் 5 பேர் நாதுராம் கோட்சே, அவருடைய தம்பி கோபால் கோட்சே, நாராயண ஆப்தே, விஷ்ணு கார்கரே, மதன்லால் பவா. இவங்க 5 பேருக்கும் குருவாக இருந்தவர் தான் வீர் சாவர்கர், அதாவது விநாயக் தாமோதர் சாவர்கர். 1932 அந்தமான் சிறையில் கடுமையான தண்டனைகளை தாங்கிக் கொள்ள முடியாமல் பிரிட்டிஷ் அரசை எதிர்த்து எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு பல மன்னிப்பு கடிதங்களை எழுதி விடுதலையாகிறார் சாவர்கர். இவர் பிரிட்டிஷ் அரசுக்கு இந்தியாவிலிருந்து உளவாளியாக செயல்பட்டார் அப்படின்னு குற்றச்சாட்டுகள் இருக்குது. 1934-48 வரைக்கும் பல முறை காந்தியை கொல்றதுக்கான முயற்சிகள் நடைபெற்றது. அதில் அஃபிஷியலாக 48 ஜனவரி 20 30 நடந்த சம்பவம் தான் அஃபிஷியலாக டாக்குமெண்ட் ஆனது. இந்த எல்லா கொலை முயற்சிகளுக்கும் பின்னாடி சாவர்கர் முக்கிய பின்னணியாக இருந்தவர் அப்படின்னும், இவரோட தூண்டுதலின் பேரில் தான் நாதராம் கோட்சே காந்தியை கொன்றார் அப்படின்னும் பல குற்றச்சாட்டுகள் இவர் மேலே இருக்குது. 1948 ஜனவரி 20 அன்னைக்கு நாதராம் கோட்சே, கோபால் கோட்சே, நாராயண ஆப்தே, கார்கரே, மதன்லால் இவங்க எல்லாரும் சேர்ந்த போட்ட திட்டம் என்னன்னா, காந்தி பிரார்த்தனை பண்ணுறதுக்காக பிர்லா மந்திருக்குள்ளே வரார். அப்போ மதன்லால் 100 தூரத்தில் இருக்கிற ஒரு பாழடைஞ்ச குட்டிச்சவர்கிட்ட அவர் நிற்கணும். அப்போ கோபால் கோட்சே என்ன பண்ணணும்னா, காந்தி பிரார்த்தனை கூடத்தில் நிற்கிற இடத்துக்கு பின்னாடி இருக்கிற ஒரு அறையுடைய ஜன்னல் கிட்ட அவர் நிற்கணும். மீதி 3 பேரும் பிரார்த்தனை கூட்டத்தில் கலந்து பக்தர்களோட பக்தர்களாக சேர்ந்துருக்கணும். நல்ல நேரம் வரும்போது முதல் சிக்னலாக நாதராம் கோட்சே கன்னத்தை சொறியணும். இதை பார்த்து 2வது சிக்னலாக நாராயண ஆப்தே 2 கைகளையும் தூக்கி சோம்பல் முறிக்கிற மாதிரி செய்யணும். இந்த 2 சிக்னலையும் கண்ட 3வதா இருக்க மதன்லால் குட்டிசவர் மேலே கையெறி குண்டுகளை போட்டு கலவரத்தை ஏற்படுத்தணும். அப்போ கூட்டம் தெரிச்சு ஓடும். இந்த குழப்ப சூழ்நிலையை பயன்படுத்தி கோபால் கோட்சே காந்திக்கு பின்னாடி இருக்க அறையில் இருக்க ஜன்னல்லிருந்து துப்பாக்கியால் காந்தியோட தலையில் சுடணும். அதுக்கப்புறம் கும்பலில் இருக்கிற கார்கரே கையெறி குண்டை காந்தி மேலே போட்டு கொள்ளணும். இதுதான் அவங்க போட்ட திட்டம். ஆனால் நடந்தது என்ன? வழக்கமாக 2 பெண்கள் மேலே தோளில் கை போட்டு நடந்து வர காந்தி அன்னைக்கு முன்னாடி நாள் நடைபெற்ற உண்ணாவிரதத்தின் காரணமாக ரொம்ப டயர்டாக இருக்கிறதால அவரை சேரில் 4 பேர் தூக்கிட்டு வராங்க. வழக்கம் போல் பிரார்த்தனை கூட்டம் கூடுது. இவங்க 3 பேரும் கலந்துருக்கிறாங்க. மதன்லாலும் கோபால் கோட்சேவும் அவங்கவுங்க இடத்துல இருக்கிறாங்க. இவங்க 3 பேரும் பிரார்த்தனை கூட்டத்தில் கலந்துருக்கிறாங்க. முதல் சிக்னலை சொன்ன மாதிரியே நாதராம் கோட்சே கன்னத்தை சொறிகிறாரு. 2வது சிக்னலாக நாராயணன் அப்டே கைகள் 2 உயர்த்தி சொம்பல் முறிக்கிறாரு. 3வதா இருக்கிற மதன் இந்த சிக்னலை கவனித்து குட்டிசேவர் மேலே பாம்பு போட்டு கலவரத்தை ஏற்படுத்துகிறார். 4வதா கோபால் கோட்சே அந்த அறையோடைய ஜன்னல்லிருந்து காந்தியோட பின்பக்கம் தலையில் சுடணும். ஆனால் கோபால் கோட்சேக்கு அந்த நேரம் பார்த்து ஜன்னல் எட்டாமல் போயிடுது. இதை முன்கூட்டியே அவங்க ஒத்திக்கு பார்க்காததால் அங்கே கோபால் கோட்சேக்கு அந்த ஜன்னல் எட்டாத விஷயம் அவங்களுக்கு தெரியல. எவ்வளோ முயன்றும் கோபால் கோட்சேவால் அந்த ஜன்னலை எட்டி அது வழியாக துப்பாக்கியால் காந்தியை சுட முடியல. 5வதா கார்கரே கூட்டத்திலிருந்து கையெறி குண்டு எடுத்து வீசணும். கலவர குழப்பத்தில் கையெறி குண்டை பைக்குள்ள கையை விட்டு எடுத்து போடலான்னு பார்க்கும்போது காந்தி அங்கே இல்லை. அவர்களுடைய சீடர்கள் அவரை மீட்டு கொண்டு போயிடுறாங்க. ஆக இந்த திட்டம் ஒட்டுமொத்தமாக தோல்வியில் முடியுது. இதில் குட்டிச்சவர் மீது கையெறி குண்டை போட்ட மதன்லால போலீஸ் பிடிச்சிடுறாங்க. அவர் அப்ரூவர் ஆயிடுறார். 5 பேர் சேர்ந்து போய் பெருந்திட்டலாம் போட்டு தோல்வி அடைந்ததால் இந்த முறை 3 பேர் மட்டும் போனால் போதும் அப்படின்னு நாராயண ஆப்தே சொல்கிறார். அதுக்கு யாரை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னும்போது நாதராம் கோட்சே முன்ன வரார். காந்தியை நம்மளால் எளிமையாக அணுக முடியுது, அதனால் நேருக்கு நேராகவே போய் அவரை சுட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அதுக்கு பாதுகாப்பாக இஸ்லாமியர்கள் அணிகிற மாதிரியான ஒரு படுதா உடையை அணிஞ்சிட்டு ஒரு பெண் போல போகலாம் அப்படின்னு நாராயண ஆப்தே சொல்கிறார். அதற்கு அவசர அவசரமாக நாதராம் கோட்சே மறுக்கிறார். காரணம் என்னென்னா, கோட்சேவோட பின்னணி. நாதராம் கோட்சே அவரோட உண்மையான பேர் ராம் கோட்சே, ஆனால்
சின்ன வயசில் அவரோட பெற்றோர் நாதராம் கூட்சேவை ஒரு பெண்ணாக தான் வளர்க்குறாங்க. காரணம், அவங்க வீட்டில் ஜோசியத்தில் ஆண் குழந்தைகள் பிறந்தால் சீக்கிரம் இறந்துரும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருந்தது. அதனால் கோட்சேவை மூக்குத்தியெல்லாம் குத்தி ஒரு பெண்ணை போல தான் வளர்த்தாங்க. மூக்குத்தி குத்துனதால தான் ராம் கோட்சே அப்படிங்கிற ஒரு பேர் நாதுராம் கோட்சே, நாதுனா மூக்குத்தி, நாதுராம் கோட்சே அப்படின்னு ஒரு பேர் ஆனது. ஆனால் நாதராம் கோட்சேக்கு தன்னை பெண்ணாக பாவிக்கிறதுல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை. தன்னை ஒரு ஆணாக நிரூபிக்கணும்னு அவர் சிறு வயசுலேருந்து போராடிட்டு இருக்கார். அதனால் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி காந்தியை கொன்று தன்னை ஒரு ஆளாக நிரூபித்து காட்டணும் இந்த சமுதாயத்துக்கு அப்படின்னு முடிவு பண்ணுறார். 1948 ஜனவரி 30, அதாவது தோல்வியடைந்த அட்டம்ப்ட்டுக்கு சரியாக 10 நாள் கழித்து மறுபடியும் ஒரு அட்டம்ப்டை ட்ரை பண்ணுறாங்க. இந்த முறை பிர்லா மந்திரோடைய என்ட்ரன்ஸில் காந்தி உள்ளே நடந்து வரும்பொழுதே அவரை நேருக்கு நேராக சுடுறதுக்கு நாதுராம் கோட்சே முடிவு பண்ணுறார். நாதுராம் கோட்சேவை யாரும் தொந்தரவு பண்ணாத விதமாக அவருடைய இடது பக்கமும் வடது பக்கமும் நாராயண ஆப்டேவும் கார்கரேவும் நிற்கிறாங்க. இதுதான் அவங்களுடைய பிளான். ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து நேருக்கும் பட்டேலுக்கும் நடந்த ஏதோ ஒரு பிரச்சனையை தீர்த்து வச்சுட்டு காந்தி வர்றதுக்கு அரை மணி நேரம் லேட் ஆகிடுது. அவசர அவசரமாக காந்தி உள்ளே லேட்டாக வரும்பொழுது அப்போ நாதராம் கோட்சே நேராக காந்தி அணுக முயற்சி பண்ணுறார். அப்போ அவரோட உதவியாளர் அவரை மறுக்கவே நாதராம் கோட்சே காந்தியோட உதவியாளரை கீழே தள்ளி விட்டுட்டு காந்தி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி கீழே குனிறார். குடிஞ்சு காலை தொட்டு கும்பிட்டுட்டு நிமிரும்போது தன் பாக்கெட்டில் கையை விட்டு 9mm பெரோட்டோ ஆட்டோமேட்டிக் கன் எடுத்து 3 முறை காந்தியை மிக அருகில் சுடுறார். காந்தி ராம் ராம் அப்படின்னே சொல்லிட்டு கீழே விழுந்து அங்கேயே இறக்கிறார். இந்த செய்தி காட்டுத்தீ போல இந்தியா முழுவதும் பரவி ஒரு பெரும் அதிர்வலையை ஏற்படுத்துது. விஷயத்தை கேள்விப்பட்ட மவுண்ட் பேட்டன் சென்னையிலிருந்து டெல்லிக்கு வேகமாக வரார். அப்போ மக்கள் காந்தியை ஒரு முஸ்லீம் சுட்டுட்டான், ஒரு முஸ்லீம் சுட்டுட்டான் அப்படின்னு கத்துறாங்க. அப்போ மவுண்ட் பேட்டன் எல்லாரையும் பார்த்து, உங்களுக்கு தெரியாதா அது ஒரு ஹிந்து, முஸ்லீம் இல்லை, சுட்டது ஹிந்து அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக உள்ளே போகிறார். மவுண்ட் பேட்டன் கிட்ட கேட்குறாங்க, எப்படி நீங்கள் உள்ளே வந்து பார்க்காமே விஷயம் தெரியாமே சுட்டது ஒரு ஹிந்து தான் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மவுண்ட் பேட்டன், கண்டிப்பாக அது ஒரு முஸ்லீமாக இருந்துடக்கூடாது அப்படின்னு நான் நினச்சேன். அப்படி இருந்திருந்தால் இந்தியாவே மத கலவரத்தில் ரத்த வெள்ளத்தில் மிதந்திருக்கும், அப்படி நடக்கக்கூடாது அப்படிங்கிறதால தான் துணிஞ்சு நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்கிறார். கடைசியில் அதுவே தான் உண்மையாகவும் இருந்தது. ஆனால் மத கலவரம் வெடிக்காமல் இருக்கிறதுக்காக சுட்டது ஒரு ஹிந்துன்னு சொல்ல வேண்டிய இடத்துல இருந்த நேருவும் பட்டேலும் வாய் மூடி அமைதியாக இருந்ததை பல தரப்பினர்களும் கடுமையாக விமர்சித்தாங்க. முதல் ஃபெயிலரான அட்டம்ப்டில் மாட்டின மதந்தால் அப்ரூவராக மாறினதுக்கப்புறம் எல்லா உண்மைகளையும் திட்டத்தையும் யார் யாரெல்லாம் இதில் பங்கேற்றாங்க அப்படிங்கிற விவரத்தெல்லாம் சொன்னதுக்கப்புறம் கூட இந்த கவர்மெண்ட்டால் அவங்கள அரெஸ்ட் பண்ண முடியல. அட்லீஸ்ட் காந்திக்காவது பாதுகாப்பை அதிகப்படுத்தியிருக்கலாம். 10 நாட்களில் முன்னவிடவை ரொம்ப எளிமையாக வந்து அணுகி காந்தியை சுட்டிருக்காங்க, இது அரசாங்கத்துடைய அலட்சியம் அப்படின்னு பலரும் குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இந்த வழக்கில் 8வது குற்றவாளியாக சாவர்கரும் சேர்க்கப்படுறார். ஆனால் சாவர்கர் தான் இதற்கு பின்புலமாக இருந்து எல்லாத்தையும் செய்கிறார் அப்படிங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை அப்படிங்கிறதால அவர் இந்த வழக்கிலிருந்து விடுவிக்கப்படுறார். மற்ற குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்குது. இந்த தீர்ப்பை எழுதி முடிச்சுட்டு நீதிபதி வெளில வராரு. மற்ற குற்றவாளிகள் எல்லாம் சாவர்கர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது அந்த நீதிபதியை கண்ணில் பார்த்தார் அப்படின்னு ஒரு குறிப்பு இருக்குது. அப்போ அந்த நீதிபதிக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். இதற்கு பிறகு 1966 காந்தியவாதிகள் காந்தியோட கொலை வழக்கு சரியாக நடைபெறலை, திரும்பி இந்த வழக்கை எடுத்து நடத்தணும் அப்படின்னு சொல்லும்போது கபூர் கமிஷன் ஒன்று அரசாங்கம் நிறுவுது. இந்த கபூர் கமிஷன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த வழக்கை விசாரிச்சுட்டு ஒரு முடிவுக்கு வந்தது. அது சொன்ன முடிவு என்ன அப்படின்னா, சாவர்கர் காந்தியோட கொலைக்கு முக்கிய பின்புலம் அப்படின்னு இந்த கமிஷன் சொல்லிச்சு. ஆனால் அந்த தீர்ப்பு வரும்பொழுது சாவர்கர் இறந்தே போயிட்டார். இந்த வீடியோவில் ஏதாவது ஒரு புதிய விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம். அடுத்த வீடியோவில் என்ன டாபிக் வேணும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மிஸ்டர் ஜிகே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.